என்ன ஏதோ பேச சொல்லி ரெண்டு உட்கார வச்சிருக்கு. என்ன பேசணும்? மீட்டுவை பத்தி பேசுவோம். மீட்டுவா? இது என்ன மீட்டு? நீ நினைக்கிற அந்த மீட்டுவெல்லாம் இல்லை, எனக்கு நடந்த ஒரு மீட்டுவை பத்தி பேசுவோம். உங்களுக்கு மீட்டு வேணும். இப்போ நீ நினைக்கிற அதெல்லாம் கிடையாது, எனக்கு நடந்த ஒரு ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேமை பத்தி பேசுவோம். ஓகே, பேசுவோம். இன்னொருத்த ஏமாத்த ட்ரை பண்ணேன் அதை பத்தி. ஓகே, எப்படி ஏமாத்தான் சொல்றேன். நேத்தைக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நீங்க வந்துட்டு பார்ட் டைம் வந்துட்டு ஒர்க் பண்றீங்களா, உங்களுக்கு டெய்லி வந்துட்டு 1000 ரூபீஸ்லேருந்து 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள்ல 25,000 சொன்னா நம்ம மனசு எங்க நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு ரீப்ளை பண்ணேன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்ப நீங்க ஒரு டெலிகிராம் ஒரு லிங்க் அனுப்பி, இதுல வந்துட்டு நீங்க வாங்க இந்த சேட்ல வந்துட்டு ஏதாவது ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து, இந்த ரிசப்ஷன்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். சரி ஓகே, நானும் டெலிகிராம் என்ன பண்ணேன், ஓபன் பண்ணி ஹாய்னு போட்டேன். ஹாய்னு போட்டோன்னா, ஐ ஆம் த மேனேஜர், அவங்களுக்கு ஒர்க் பண்றதுல விருப்பமா, நீங்க இப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டி மெசேஜஸ் எல்லாம் வந்தது. அதுக்கெல்லாம் ஓகே ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் அனுப்புனாங்க. அனுப்பி என்ன பண்ணாங்கன்னா, இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு 10,000 ரூபீஸ் வந்துட்டு, இல்லை 10,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிவார்ட்ஸாக தருவாங்க, அதை வச்சு நீங்கள் இந்த ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ஓகே ரெஜிஸ்டர் பண்ணேன். ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன். ரெண்டாவது வந்துட்டு உடனே ஒரு வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் அந்த 10,000 சொல்லிட்டு பேலன்ஸ் வந்து காமிச்சதுல. அதுக்கடுத்தது அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு கார் மாதிரி ஒன்று, அது காருக்கு சேல்ஸ் ஏதோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த காருக்கு சேல்ஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணதுன்னா, அந்த கார் இப்படி ஓடிட்டு இருக்கா, அதை நம்ம இப்படி இழுத்து வைக்கணும், நம்ம நார்மல் லாக்கு ட்ராக் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஸ்வைப் பண்ணி ட்ராக் பண்ணி விடணும். விட்டா ஒரு சேல், அப்படி 28 சேலை பண்ணா சொன்னேன். அப்ப நான் 28 தடவை ட்ராக் பண்ணி விட்டுட்டு நான் கம்ப்ளீட் ஆகணும் சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன். அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, ஓகே உங்களுக்கு டுடே ஒர்க் டன், உங்களுக்கு இதுக்குள்ள கமிஷன் வரும், உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணுங்கன்னு அந்த வெப்சைட்லேயே ஒரு காலம்ஸ் இருந்துச்சு, அதில் ஃபில் பண்ணதுன்னா. அது மாதிரி நானும் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி விட்டேன். விட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன். உடனே வந்துட்டு என்ன பண்ணான்னா, கிரெடிட் பண்ணி விட்டேன் என் அக்கௌண்ட்ல 1055 ரூபா எனக்கு இதில் இருக்குது அப்படின்னு. அவனுக்கு வெப்சைட்ல அந்த வேலட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்கு, அதை கொடுத்துட்டு அதை விட்ரா கொடுக்க சொன்னான். நான் வந்து விட்ரா கொடுத்தேன். விட்ரா கொடுத்தோடனே ஒரு 1 hour 2 hour ஆகும் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணான். விட்ரா கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன். அடுத்தது 1 hour 2 hour அது ஆகல, அதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes எனக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்தது, எவ்வளோ 1055 ரூபா பேங்க் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்தது என் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓ, நான் அப்ரிஷியேட் அப்படி எல்லாம் பண்ணேன், சூப்பர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு குரூப்பில் என்ன ஆட் பண்ணேன். அந்த குரூப்பில் என்னென்னா, ஒவ்வொரு ஆளும் இது மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ஃப்ரீ ட்ரையல். இது ஃப்ரீ ட்ரையல் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்புக்கு என்ன சொல்கிறேன்னா, இதை மாதிரி உங்களுக்கு டெய்லி 3 sets of work தருவோம் அப்படின்னா, 28 28 28 அப்படி 3 sets of work தருவோம். இதில் உங்களுக்கு இப்படி கமிஷன் ஏர்ன் பண்ணலாம், இதுக்கு கூட உங்களுக்கு பேங்க் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் அப்படி இப்படின்னு ஆஃபர் உண்டு. அப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணாலே ஒரு 4,000 to 7,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அப்படி நீங்கள் 3 ஒன்றும் பண்ணீங்கன்னா ஒரு 12,000 to 21,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனோம். நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு ரீப்ளை கொடுத்துட்டே இருந்தேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டில் அவன் ஒரு 10,000 பாயிண்ட்ஸ்னு ஒரு 10,000 ரூபா நமக்கு கிரெடிட் பண்ணி தந்துட்டு அதை அவனே எடுத்துட்டான், அப்படி கொடுத்தான்ல, அந்த வேலெட் இப்போ 0 இருக்கு. அதில் வந்துட்டு நீங்கள் 10,000 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். 10,000 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் இதே ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா, இந்த 10,000 ப்ளஸ் உங்களுக்கு கமிஷன் 4,000 to 7,000 சொன்னால் தெரியுமா, அது ஒரு 10 minutes உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 14,000 இல்லைனா 17,000 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணான். அப்போ நான் யோசித்தேன், இந்த 10,000 நம்ம அவனுக்கு இதில் பண்ணுறோம், அந்த வெப்சைட் அவனுக்கு கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம 10,000 ரீசார்ஜ் பண்ணியாச்சுன்னா அந்த 10,000 அவனுக்கு கண்ட்ரோல், அந்த 10,000 நம்ம எப்படி திரும்ப எடுக்க முடியும், இவன் நம்மளை ஏமாத்துறான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் மைண்டில் நினச்சிட்டு அதை ஒன்றும் பண்ணலை. நான் அவன்கிட்ட சொன்னேன், யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கு அடுத்தது குரூப், ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொன்னேன்ல, அந்த குரூப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. மீன்ஸ் நான் 10,000 போட்டேன், எனக்கு நிறைய இன்கம் வருது, மொத்தமே அந்த குரூப் காட்டுறது. அந்த குரூப்பில் மொத்தமே 30 பேர் தான் இருக்காங்க. அந்த 30 பேரில் 1-2 பேர் இந்த மாதிரி போடுறாங்க. அதுக்கு அட்மின் மாதிரி இருக்கிற 1-2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சூப்பர், பெஸ்ட் ஆஃப் லக், கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் விஷஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ அதில் ஒரு ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணதும் ஒரு பொண்ணு நேமில் தான் இருக்குது, என்ன பண்ணான்னு தெரியாது. அதே மாதிரி அதில் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுறா, இது
நான் எதுக்காக இந்த 10,000 நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்ம மனசில் இருந்து நம்ம கேப்போம் இல்லை அந்த மாதிரியே மெசேஜ் பண்ணுறான். நம்மளும் அதை ஒரு யூசர்னு நினைப்போம், மேபி யூசராக இருக்கலாம். அப்படி மெசேஜ் பண்ணாதான் அங்கே அட்மின் ஒருத்தர் இருக்கிறவங்க ரீப்ளை கொடுக்குறாரு, நீங்கள் வந்துட்டு 10,000 இது பண்ணாதான் அதை வந்துட்டு உங்களுக்கு கமிஷனோட சேர்த்து 1,000 அங்கே ரிட்டர்ன் தருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன கேட்குறாரு, நீங்கள் எப்படி நான் உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். ஒன்று நிறைய ப்ரூஃப் எல்லாம் போடுறான், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் போடுறான். ஓகே, நானும் அதை பார்த்துட்டு நானும் ரீப்ளை பண்ணேன், நான் எப்படி உங்களை நம்பி இது போடுவேன், நீங்கள் ஏமாற்றிட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவோம். நான் சொல்கிறேன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணது அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ தான் கேட்டேன், வெப்சைட்டே உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்கு, அதை எப்படி நான் நம்பி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. உடனே அவன் எனக்கும் கொஞ்சம் எனக்கு அவனுக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் சொல்லிச்சு, அவனுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் என்னது ஸ்மூத்திங் பண்ணி இது மாதிரி நிறைய பேசணும். இருந்தாலும் அதுக்கு ஒன்று நான் வளர்கிற மாதிரி இல்லை. நான் இப்படி பண்ணதை பார்த்துட்டு இந்த முதல்ல ஒரு பொண்ணு ரீப்ளை பண்ணா தெரியுமா, ஏன் நான் போடணும்னு சொல்லிட்டு கேட்டால அந்த பொண்ணு எனக்கு ப்ரைவேட் சேட்டில் வந்தான். எனக்கு ப்ரைவேட் சேட்டில் வந்து என்ன சொன்னான்னா, ஹாய் என்ன அனுப்புனா. அப்போ நான் ஹாய் அனுப்புனேன், அனுப்பிட்டு நான் கேட்டேன், இல்லை அவன் கேட்டா ஏன் இந்த 10,000 போடுறது ஏமாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்குறான். அப்போ நான் சொன்னேன், தெரியல இந்த மாதிரி நிறைய ஏமாத்துறவங்க இருப்பாங்க, அதனால இது போடுறது ரிஸ்க் தான், முகம் தெரியாதவங்களை நம்ம ஆன்லைனில் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் எங்கள் நார்த் இந்தியாவில் உள்ளவன், இங்கிலீஷ்லாம் பேசினேன். அவன் ஓகேன்னு சொன்னா. சொல்லிட்டு என்ன சொன்னானா, என்னட்ட சொல்கிறான், எனக்கு இது மாதிரி நானும் ஏமாந்துருக்கேன், அவளும் 13,000 நஷ்டமாயிருக்கான் அவளுக்கும், ஏதோ ஒன்றில் இதை மாதிரி போட்டு. நான் இருந்தாலும் எனக்கு தம்பிகிட்ட வந்துட்டு கேட்டிருக்கேன், இது உண்மையாக ஃபேக்கானு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்கேன், அவன் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, அன்னைக்கு பிடிச்சி அடுத்த நாள் மெசேஜ் பண்ணுறான். ஏன்னா தம்பிகிட்ட நான் கேட்டேன், அவன் வந்து ஒரு 50% உண்மையாக இருக்கும், 50% பொய்யா இருக்கும் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் வந்து எனக்கு ரிஸ்க்கில் நான் ஒரு 10,000 போட்டு பார்க்குறேன் வருதான்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் அப்போ சொல்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு, 1,000 தந்தா நான் அதை வாங்கிட்டு போக வேண்டியது தானே, 1,000 கிடச்சி லாபம் தானே, அதை வாங்கிட்டு போக வேண்டியது தானே, எனக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி விட வேண்டியதானு சொல்லிட்டு சொன்னேன். கொஞ்சம் கழிஞ்சு அவள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறான், அவளுக்கு ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து அவள் அந்த இது அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு 10,000 ரீசார்ஜ் பண்ணியிருக்காள். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புகிறான், ரீசார்ஜ் பண்ணிட்டேன், இனி வருமான தேர்தல டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நீ பண்ண இனி வர நாம தான் நான் நினைச்சிட்டு சரி பண்ணு என்ன பண்ணி தரலன்னு நான் ஒன்றும் பேசலை. அதுக்கு அடுத்தது அவள் டாஸ்க் பண்ணி முடிச்சாச்சு, முடிச்சுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறான். நான் டாஸ்க் பண்ணி முடித்தேன், எனக்கு 10,000 வந்தது, அடுத்தது அந்த 4,000 4,000 என்ன கமிஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை அனுப்புகிறான். ஜெனன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் சொன்னேன், நான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணலாம், ஓ அப்படியா, நான் நினச்சி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணலை, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதே சொல்லிட்டு முடிச்சாச்சு. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது, அவளுக்கு சேட்டை தான் டெலீட்டும் பண்ணி விட்டாச்சு. மறுநாள் மீண்டும் அவள் மெசேஜ் பண்ணுறான், குட் மார்னிங்னு சொல்லி. அப்போ நான் குட் மார்னிங்னு சொன்னோன்னே, நானும் குட் மார்னிங் அனுப்புறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது கிடைக்கிது எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணாத இருக்கிறது என்ன விருப்பம், அதே நீ சொல்கிற, நீ இன்வெஸ்ட் பண்ணனா உனக்கு லாபம் கிடச்சினா நீ கொண்டு போ. என்ன மேட்டர்னா, இவளும் அந்த குரூப்ல உள்ள ஒரு ஆளு தான், என்னன்னா நம்மள மாதிரி பேசி பேசி அப்போ வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, ரியல் அவருத்தி அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு க்வெஸ்டின் கேட்டு ஃபர்ஸ்ட்லாம் என்ன அந்த குரூப்பில் ஒரு க்வெஸ்டின் கேட்டா, இதில் ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம கேட்க வேண்டிய க்வெஸ்டின், அதை கேட்டதுனால தான் நம்ம அவள்கிட்ட பேசணும். அப்படி பேசி தான் என்ன பண்ணுவோம், ரெண்டாவது இங்கே சேட்டில் வந்தால் ஒரிஜினல் உண்மையிலே எனக்கு கிடச்சுன்னு சொன்னால் இப்படி சொல்லும் போது ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, நம்பி 10,000 போடுவாங்க. பைசா வருது, 10,000 போட்டால் 4,000 வருது, 10,000 போட்டால் இவன் 4,000 தருவாங்க எக்ஸ்ட்ரா உடனே ஒரு 10 மினிட்ல அப்படி நம்பி போடுவாங்க. கடைசியில் போட்ட 10,000 ரியலாக வருத்தம் போட்ட 10,000 அவனுக்கு மக்கிட்டு போகும், அதுதான் மேட்ரு. மொத்தத்துலேயே ஸ்கேம் தான், ஃபிக்ஸு கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்கேம் தான். 10,000 10 நிமிஷத்துல இவன் 4,000 தருவான், அது இந்த காலத்தில் இந்த காலத்தில் ஏன் வந்துடுவான். அவனுக்கு ஐடியா பாருங்க, என்னன்னா 10,000 தந்தாச்சு நமக்கு, 1,000 போட்டு அவன் 10,000 நம்மள்ட்ட உருவாக்கிங்களா கொடுக்குற இல்லை. ஆமா, கொடுக்க நிறைய அந்த ஒப்பம் போகும் இந்த நிறைய இந்த இதுல எல்லாம் முதல்ல தருவா தர்ற மாதிரி தந்துட்டு நம்மள அந்த மணி மைண்ட் அப்படியே உருவாக்கி விட்டு கிள்ளி விட்டுட்டு அப்படியே என்னன்னா சொல்லுவாங்கல்ல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. அதுல
மேக்ஸிமம் நீயும் சிக்கிடாத, நீங்களும் சிக்கிடாங்க, நீங்களும் சிக்கிடாதீங்க. இதெல்லாம் எல்லாம் நிறைய பரவிட்டு இருக்கு. ஏதாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை அந்த இது டைப் பண்ணா போதும், இதை தந்தா போதும், முதல்ல 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ற எந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயும் போய் சேர்ந்துடும், எவருமே உண்மை இல்லை. எல்லாமே ஃப்ராடு தான், ஃப்ராடு மேக்ஸிமம் மேக்ஸிமம் 99% ஃப்ராடு தான். ஆன்லைனில் வேற ஸ்கேம்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமாவே இருங்க. ஒரே டவுட் வரல, இது ஸ்கேம்னு எப்படி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு கரெக்ட் தானே? அது என்ன மேட்டர்னா, இதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஒரு ஸ்கேம்ல நானும் 1000 ரூபாய் அப்போ விட்டேன். அது சின்ன அமௌண்ட், 100 ரூபா போட்டு 200 ரூபா போட்டு 300 ரூபா போட்டு அப்படி டோட்டல் பார்த்தா எனக்கு ஒரு 1000 ரூபா போச்சு. தெரியாத முகம் தெரியாத ஒரு ஆளை நம்பி 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணவும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த யூடியூப் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நீங்க ஏர்ன் பண்ணணுமா முதல்ல 500 ரூபாய் கட்டுங்க, 1000 ரூபாய் இல்ல இன்ஃப்ளூயன்ஸ்ல வீடியோ எல்லாம் பார்த்துட்டு போய் நம்பி போய் உடனே போய் ஜாயின் எல்லாம் பண்ணிடாதீங்க. நல்லா செலவு சொல்லுவாங்க, கிராஃப் ஏறது பாரு, ஏறது பாரு, ஏறது பாருன்னு. ஒன்னும் ஏறாது, ஏற மாதிரி ஏறும், நக்கிட்டு கீழே விழுவோம், அடுத்து உங்களுதான் லாஸ். அதனால பாத்துருங்க. ஓகே, அடுத்த வீடியோல இன்னும் வேற மாதிரி பேசும், வேற மாதிரி வேற கண்டென்ட்டை பேசும். இனி இதுல அடுத்த விஷயங்கள் பேச இருக்கு, அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசும். கண்டிப்பா.